ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரம்புட்டான் பழத்தை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்றதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரம்புட்டான் பழம் பார்க்குறதுக்கு முள் மாதிரியான அமைப்பில் கரடு முரடாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ருசியாக இருக்கும்னு சொல்லலாம். ரம்புட்டான் பழம் பார்க்க என்னடா இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் உண்மையிலேயே அதை சாப்பிட்டவங்களுக்கு தான் தெரியும் அதோட ருசி என்னென்னு. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சீசன் நேரத்தில் இந்த பழத்தை அதிகமான சுற்றுலா பயணிகள் வாங்கி செல்வாங்க. ரம்புட்டான்றது தென்கிழக்கு ஆசிய நாடுகளை சேர்ந்ததுன்னே சொல்லலாம். இந்த பழத்தோட தாயகம் எதுன்னா அது மலேசியா அப்புறம் இந்தோனேஷியா தான். இந்தியாவை பிரிட்டிஷ் ஆட்சி செஞ்ச காலத்தில் போர்த்துகீசிய வணிகத்தின் போது இந்த பழம் தமிழ்நாட்டோட மலைப்பகுதிகளில் பயிரிட்டு இருக்கலாம்னு சொல்கிறாங்க. குற்றாலம் மலை, செங்கோட்டை, கண்ணுபுள்ளிமேட்டு இந்த மாதிரியான பகுதிகளில் இந்த பழம் விளைஞ்சிட்டு வருது. ரம்புட்டான் பழம் காயா இருக்கும்போது பச்சை நிறத்திலையும், பழுத்ததுக்கு அப்புறமா சிவப்பு நிறத்திலையும் இல்ல மஞ்சள் நிறமா மாறும். வழுக்கக்கூடிய நேரத்தில் மரத்தை முழுசும் வலை போட்டு மூடிடுவாங்க. மரத்தை குரங்கு, வவ்வால், அணில் மாதிரியான விலங்குகள்லேருந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த மாதிரி செய்வாங்க. ரம்புட்டான் பழத்தோட சுவை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இனிப்பாகவும் இருக்கும், புளிப்பாகவும் இருக்கும். இந்த பழம் பல ஆரோக்கிய நன்மைகளை கொண்டிருந்தாலும் கர்ப்பிணிகள், நீரிழிவு நோயாளிகள், உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க இந்த பழத்தை சாப்பிட்றது தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. மேலும் இந்த பழங்கள் வந்து சாப்பிடும்போது அதிக கவனத்தோடு சாப்பிடணும். அதுலேயும் முக்கியமாக குழந்தைகள், வலுவழுப்பான இந்த பழம் குழந்தைகள் சாப்பிடும்போது தொண்டையில் சிக்கிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கு. அதனால அந்த பழத்தை நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்பவே கவனமாக இருங்க. ரம்புட்டான்ற பெயர் மலாய் வார்த்தையான ரம்புட் அப்படின்றதுலேருந்து தான் பெறப்படுதுன்னு சொல்கிறாங்க. இதோட பொருள் முடி, அதாவது முடியோட தோற்றத்தை குறிக்குது. அதான் ரம்புட்டான் மரத்தை நடவு செஞ்சு 2.5 வருஷம் நல்லா வளர விட்டுணும். அதன்கப்புறமா 3வது வருஷம் நல்லா காய் பிடிக்க ஆரம்பிக்கும், 5வது வருஷம் விளைச்சல் அடையும். இந்த மரத்தை 20 அடி உயரத்துக்கு மேலே வளர்க்க விடக்கூடாது. கன்னிப்புள்ளிமேட்டு பகுதியில் விளையக்கூடிய இந்த மரத்துக்கு இயற்கை உரங்களை மட்டுமே பயன்படுத்திட்டு வராங்க. ஆவாரம்பூவோட கஷாயத்தை இதுக்கு உணவாகவும் பூச்சி மருந்தாகவும் பயன்படுத்துகிறாங்க. மேலும் 1 வருஷத்துக்கு ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய மாதங்களில் இந்த பழத்துக்கு சீசன் காலம்னே சொல்லலாம். 200 ரூபாய்க்கு குறையாமல் இந்த பழம் விற்பனை ஆகிட்டு வருது. சில நேரங்களில் கிலோ 500 ரூபாய்க்கு கூட போயிடுதுன்னே சொல்லலாம். ஸோ இந்த ரம்புட்டான் பழத்தை நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக வாங்கி சாப்பிடுங்க. வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரியான சீசனில் கிடைக்கக்கூடிய பழம் தான் அது. பார்க்கறதுக்கு ரொம்பவே வித்தியாசமாக காட்சி அளிக்கும், ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே நேரத்தில் இந்த பழத்தை சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக சாப்பிட்டு அது எப்படி இருக்குன்றதையும் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமாக நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.